அவருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த வார்த்தையின் வல்லமை அங்கு நிகழ்வை தொடர்ந்து பார்த்து ஆண்டவருடைய கிருபையின் நிழலிலே வாழ்கிற தேவ பிள்ளைகளாயின் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரையும் உங்கள் சந்ததியையும் அவருடைய வருகை பிறந்து தாங்கி வழிநடத்த ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரிம ஆண்டோட பிள்ளைகளே இந்த நாளிலும் எந்த வார்த்தையை கொண்டு ஆண்டு நாங்கள் உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்ற ஆண்டோட சமூகத்தில் நான் கேட்டபோது ஆண்டுகளுடைய கண்களுக்கு காண்பித்த வேத வசனமானது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அந்த வசனம் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் யுத்த நாட்களுக்கென்று குதிரைகளை ஆயத்தப்படுத்துவார்களாம் இந்த மனிதர்கள் இந்த யுத்தத்தில் இந்த குதிரை ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க அந்த குதிரையை ரொம்ப பழக்கப்படுத்துவாங்க ரொம்ப ஆயத்தப்படுத்துகிறாங்களாம் ஆனால் நீ என்ன தான் ஆயத்தப்படுத்தினாலும் சரி நீ ஆயத்தப்படுத்தாவிட்டாலும் சரி ஜெயம் கத்தரால் தான் வரும் என்கிற ஒரு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு குதிரைக்கு மனிதர் ஆயத்தப்படுத்துவதை ஒப்பிட்டு நமக்கும் அதைத்தான் நாடு சொல்ல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு தான் ஆயத்தப்பட்டாலும் சரி உனக்கு ஜெயம் ஒன்று வேண்டுமானால் அது என்னிடத்துல தான் வரும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார் ஜெயம் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜெயமான வாழ்க்கை முதலாவது இன்றைக்கு நிறைய இடங்களிலே ஜனங்கள் பரிசுத்தத்திலே அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளிலே அல்லது அவருடைய பொருளாதாரங்களிலே தொழில்களிலே பலவிதமான காரியங்களிலே ஜனங்கள் தோற்று போய் நிற்கும்போது நான் இன்னும் இயேசுவை நான் எப்படி பின்பற்றுவது என்று தடுமாறும் போது பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன் தோல்வியை வைத்திருக்கிற தேவன் அல்ல கத்தர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் அப்படியானால் தேவன் ஜெயம் கொடுக்கிறவர் பாருங்க மனிதனுக்கு தேவையான அநேக காரியங்களை கத்தர் சிலுவைகளை நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வேதத்தில் பொதுவாக நான் திருப்பி வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம் ரெண்டு குரந்திய ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது நாம் அவருக்குள் தேவ நீதியா ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வார்த்தை சொல்கிறது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படியானால் பாவத்தில் நீ தோற்று கிடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவை சுமக்கவில்லை பாவத்தில் இருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி நாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்படியே அதே ரெண்டு குறைந்த எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது நம்முடைய கத்திராய இயேசு கிறிஸ்தின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் அப்படியானால் கத்திரோடைய பிள்ளைகள் இந்த பொருளாதாரத்தில் தருத்திரம் என்கிற தோல்வியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவர் நமக்காக தருத்திரர் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்குவதற்காக தரித்திரரானார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படியே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த ஒரு க ஒரு காரியம் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமானது சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் சாபத்திலிருந்து வெற்றியை தந்திருக்கிறார் அதாவது பாவத்திலிருந்து ஜெயத்தை தந்திருக்கிறார் அடுத்தபடியாக நம்முடைய தருத்திலிருந்து அவர் ஜெயத்தை தந்திருக்கிறார் இப்போது வேதம் சொல்கிற சாபத்திலிருந்து அவர் ஜெயத்தை தந்திருக்கிறார் இறுதியாக இன்னும் ஒரு காரியத்தை நம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் எபிரேர்களது நிருபத்தில் எபிரேற்கழ நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வா வார்த்தையை நான் வாசித்து பார்க்கும்போது என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம் மரணத்தின் மேலும் அவர் வெற்றியை தந்திருக்கிறார் இயேசு பாவத்தின் மேல் வெற்றியை தந்திருக்கிறார் தரத்திரத்தின் மேல் வெற்றியை தந்திருக்கிறார் சாபத்தின் மேல் சிலுவையில் வெற்றி தந்திருக்கிறார் அவர் நம்முடைய மரணத்தின் மேல் சிலுவையில் வெற்றி தந்திருக்கிறார் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மரணமே உன் கூர் எங்கே பாதளமே ஜெயம் எங்கே கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கத்ரா இயேசுக்கிற கிறிஸ்துனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்று சொல்லி சொல்கிறார் பெரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே தேவன் ஜெயம் கொடுக்கிறவர் தேவன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் நீங்களும் நானும் எல்லா காரியத்திலும் நாம் ஆயத்தமாக கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் ஆக பவுல் சொல்கிறார் அவருடைய அந்த ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அவர் அந்த ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்கிறார் அவரால் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து வெற்றி கிடைக்கவில்லை என்று இருப்பீர்கள் ஆனால் ஒரு காரியத்தை வை கொள்ளுங்கள் கத்தர் வெற்றி சிறந்திருக்கிறாரு அந்த ஜெயம் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜெயம் எங்கே இதை நீங்கள் முதலாவது நாம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையை தான் நான் அலசி பார்க்க வேண்டுமே தவிர ஆண்டோர் மேல் நாம் எந்த விதத்திலும் சந்தேகப்படவோ முறுமுறுக்கவோ கூடாது ஏனென்றால் அவர் வெற்றி சிறந்து விட்டார் ஜெயத்தை அவர் சொந்தமாக்கி விட்டார் ஆகவே தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஆகவே வேதம் சொல்வதை போல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த வேத புஸ்தகத்தில் ஜெயம் பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அந்த ஜெயம் பெறுவதற்கு அவர் தனக்குள் வைத்திருந்த தேவனுக்கும் அவருக்கும் மத்தியில் அவர் உறவு வைப்பதற்கு வைத்திருந்த தகுதிகளையும் மாத்திரமே நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை அப்படி நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நாமும் ஜெயம் பெற்றவர்களாக வாழ முடியும் வாசிக்கலாம் வேத புஸ்தகத்தை திருப்பி தானியலின் தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற கடைசி வசனத்தை வாசிக்கிறோம் இருபத்தி எட்டாவது வசனம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியலுடன் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நல்லா கவனித்து பாருங்கள் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது தானியல் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் ஒருவேளை யூதய தேசத்திலிருந்து ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன் ஆனால் அவர் போகிற இடத்துலே அவர் அந்த ஜெயத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் அது எப்படி அப்படினால் ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்பதற்கு இவர் ஒரு பெரிய சாட்சி ஆகவே இந்த பெரிய சாட்சியாக இவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவதற்கு தேவனுடைய செட்டையின் நிலையிலே இவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அதை யோசித்து பார்ப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையோடு நாம் சற்று ஒப்பிட்டு பார்ப்போமானால் இன்றைக்கு நாம் ஜெயம் பெற முடியாததற்குள்ள காரியங்கள் ஒருவேளை நமக்கு வெளிப்படக்கூடும் அதை சரி செய்து கொள்ளும்போது நாமும் இந்த தானியலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் நமக்கும் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாச அடிப்படையில் ஜெயம் பெற முடியும் தானியலுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் உண்டு ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய எனக்கு தந்த ஒரு ஆலோசனையின்படியாக ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை மாத்திரம் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கை அதோடு கூட நாம் அலசி பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார் முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானியலின் தீர்க்க தர்சன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதில் தானியலுடைய வாழ்க்கை மிக நேர்த்தியான வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கிறார் இந்த வசனம் விதமாக சொல்கிறது தன்னை தீட்டுப்படக்கூடாது என்று க அவர் தீர்மானம் பண்ணினார் ரொம்ப நல்லது ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் அதை விட ஒரு மேலான ஒரு காரியம் அவரிடத்தில் இருந்தது அது என்ன சொல்கிறது பன்னிரெண்டாவது வசதி தானியில் ஒன்று பனிரெண்டில் பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாருவோம் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் எங்கள் முகங்களையும் ராஜபோதனத்தில் புசிக்கிற வாலிகளுடைய முகங்களை ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி அடியாருக்கு செய்யும் என்று சொல்லி ஒரு தன்னுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடை அவர் அங்கே சொல்கிறார் அவர் எந்த தெய்வத்தை நம்பி வந்தாரோ அவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம் அப்படின்னால் இதை குறித்து ஒரு வேத வல்லுனர் சொல்லும்போது சொல்கிறார் இது இட் ரிவீல்ஸ் த அட்மோஸ்ட் ஃபேத் செட் ஆன் இஸ் காட் தானியல் தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக வைத்திருந்த இட் இஸ் த அட்மோஸ்ட் ஃபேத் ஆஃப் டேனியல் இதுதான் தானியலுடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசம் எப்படி என்றால் நல்லா கவனித்து பாருங்கள் இன்றைக்கு அந்த மனிதன் பேசுகிறான் அந்த பிரதானி இவரிடத்தில் வந்து பேசுகிறான் இவர் என்ன சொல்கிறார் பத்து நாள் வரைக்கும் என்னை சோதித்து பாருங்கள் பத்து நாள் கழித்து என்னை பார் நான் என்ன சொல்கிறோன்னு அதே பற்றி நான் புஷ்டியாக அழகாக நேர்த்தியாக இருப்பேன் இதுதான் விசுவாசம் இதுதான் தானியலுக்குள் இருந்த விஜயத்திற்கு முதல் காரணமே இந்த ஆழமான விசுவாசம் அவர் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோற்று போய் கிடப்பீங்களானால் நான் இந்த ஒரு மாதத்திற்குள்ள அல்லது ரெண்டு மாதத்திற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இப்படி மாறும் என்று சொல்லி நாம் தேவன் மேல் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மற்றவர்கள் முன்பதாக நாம் சவாலை சொல்ல முடிகிறதா அதுதான் விசுவாசம் அதுதான் விசுவாசம் தானியலுடைய மிகப்பெரிய விசுவாசம் என்னவென்று என்று சொன்னால் பத்து நாள் ஒருவேளை இப்படி சொல்லலாம் ஒருவேளை பத்து நாளுக்கு முன் நான் இருந்ததை பாருங்கள் இப்போது நான் இருப்பதை பாருங்கள் என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம் கடந்து வந்து நாட்களை சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலேயே அவர் என்ன சொல்கிறார் இத்தனைக்கும் அவர் அவர் உண்ண போகிற உணவு முற்றிலும் மாறுபட்டது சாதாரணமான மரக்கறிகளையும் காய்கறிகளையும் தண்ணீரையும் தான் குடிக்க போகிறோம் ஆனால் பத்து நாட்கள் கழித்தனை சோதித்துப்பார் பத்து நாட்கள் கழித்து மற்றவருடைய முகத்தையும் ராஜ போஜனத்தை புசித்தருடைய முகத்தையும் எங்களையும் பாருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு சவால் விடுகிறாரே இதுதான் விசுவாசம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து வேண்டும் தானியனுடைய ஆழமான விசுவாசம் கத்தனுடைய உள்ளத்தை கவர்ந்த விசுவாசம் ஆண்டோடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தின விசுவாசம் பத்து நாட்கள் கழித்து என்னை வந்து பார் நான் சொல்கிறபடி என்னுடைய சரீரம் இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய சரீரம் இருக்கும் எங்களுடைய முகம் இருக்கும் என்று சொல்லி அப்படியே அவர் சொல்கிற ஒரு வேத வசனத்தை நாம் விவாதமாக வாசிக்கணும் பிரியமன் ஆண்டோடி பிள்ளைகளே மார்க்கிசிசேஷன் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விஸ்வ சந்தேகப்படாமல் விஸ்வாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்ட ஒரு வாக்குறுதியை நமக்கு தந்திருக்கிறார் அவர் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் சொல்வானால் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று வேதம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வேதம் இந்த தானியல் பத்து நாட்கள் கழித்து நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று தேவன் பேரில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் இதுதான் இன்றைக்கு முதலாவது தானியனுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு முதல் காரணமே அவர் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒரு விசுவாச இருதயம் உள்ளவராக இருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணமே நம்முடைய விசுவாசம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் சில வேளைகளிலே நாம் சந்தேகப்பட்டு விடுகிறோம் இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி சந்தேகப்பட்டு விடுகிறோம் பெரியமானவர்களே இன்றைக்கு முதலாவது தானியனுடைய

நம்பினார் விசுவாசித்தார் என்று வேதம் சொல்கிறது இங்கே ஆண்டு அதைத்தான் சொல்கிறார் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் பிரியமான ஆண்டோடி பிள்ளைகள் ஜெயம் பெற முடியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன இதோ தானியல் சொன்னானே பத்து நாட்கள் கழிந்து நடக்கப் போகிற காரியம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஒரு சவாலை என் பிள்ளை நம்பிக்கையில் என் மேல் வைத்திருக்கா விசுவாசத்தில் சொன்னானே அதே நீ என்னை விசுவாசிக்க முடியுமா நீ மேல் அந்த நம்பிக்கை வைக்க முடியுமா என்பது தான் ஆண்டு இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அப்படி கேட்பீர்களா ஆனால் கே அப்படி அந்த கேள்விக்கு நாம் சரி ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய சென்று நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து அந்த விசுவாசத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்களும் நம்மும் ஜெயம்பெற முடியும் பிரியமானவர்களே ஆகவே நான் என்னுடைய

பத்து நாட்கள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலாம் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது என்று அந்த விசுவாசத்திற்கு தேவன் ஒரு பதில் கொடுப்பதை வெளியரங்கமான பதில் கொடுப்பதை இந்த இடத்துல நாம் விதத்தில் வாசிக்கிறோம் அந்த பிரதானி அவன் பார்க்கிறான் ஐயா பத்து நாட்கள் கழித்த உடனே நீ வெறும் பருப்பு காய்கறிகள் வெறும் இந்த தண்ணீரை குடித்த நீங்கள் எப்படி இப்படி அழகாய் மாரணையில் நடித்தாலும் ஆச்சரியப்படும்படியாக இதுதான் பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆடவர் எதிர்பார்க்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் ஆண்டவர் அது சாதாரண வார்த்தை அல்ல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போய் இருப்பீர்களானால் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால் ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பயங்கரமான போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக ஆண்டர்கள் சொல்லுங்க இன்னும் ஒரு மாதத்தில் என் தேவன் என் பிள்ளையை அழகான வடிவமாக்கி தருவார் இன்னும் ஒரு மாதத்தில் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி எங்களை மிகப்பெரிய சமாதானம் உள்ள சாட்சியம் குடும்பமாய் மாற்றுவார் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லது ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கத்தனுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றி தருவார் இன்னும் கொஞ்ச நாட்களில் நான் நான் விதமாக தோற்றுப்போன என்னுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு கூட முதலாவது நீங்கள் சொல்லி பாருங்கள் பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே ஆகவே தேவன் வேதம் சொல்லுகிற அவர் பத்து நாட்கள் கழித்து நடக்கப் போகிற காரியத்தை முதலிலே சொல்லி ஜெயம் பெற்றதை போல இன்றைக்கு நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டும் இப்படியே நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படாமல் அவன் விதத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் சொல்கிறார் இந்த விசுவாசம் இன்றைக்கு முதலாவது நமக்கு தேவை இரண்டாவது வாழ்க்கையிலே இந்த சிறப்பான காரியம் நம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி தானியல் அந்த பத்த ஒரு ஆறாம் அதிகார பத்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினமும் மூன்று வேளையும் நல்ல கவனிங்க தினமும் மூன்று வேளையும் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி சோதனம் பண்ணினான் இது மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபம் பண்ணி சோதனம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் சோத்திரம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணுங்கள் எந்த விதமான பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் சரி மலையே பெயர்ந்து வரக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துங்கள் என்னென்ன வேதம் தெளிவாக சொல்கிறது எல்லாவற்றிலும் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே எதை தேவன் அனுமதித்தாலும் தற்காலிகமாக அது ஒருவேளை உங்களுக்கு சிரமத்தைப் போல காணப்பட்டாலும் அதில் தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லத்தக்க ஒரு சாட்சி பெற்ற சந்ததி நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் ரோமர் எட்டு இருபத்தி ரெண்டின்படியாக அன்றியவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடைபெறும் எதுவுமே தீமைக்கு நேர ஏதுவாக நடைபெறாது எதுவும் தீமையாக முடியும் முடியாது எல்லாமே நன்மையாகத்தான் முடியும் ஆகவே ஆண்டவர் நன்மைக்காக தான் அதை செய்வார் எது நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கத்தர் வைத்திருப்பார் ஆம் பிரியம்மா ஆண்டோடைய பிள்ளைகளே பல காரியங்களில் பார்த்திருக்கிறேன் பல சூழ்நிலைகளில் பார்த்துருக்கிறேன் பயங்கரமான விபத்தில் நான் நொறுங்கி கிடக்கும் போதும் பார்த்துருக்கிறேன் ஆண்டவர் அதை நன்மையாக தான் முடிய பண்ணினாரே தவிர ஒரு நாளும் அவர் கெடுதல் செய்கிற தேவன் அல்ல தீங்கு செய்கிற தேவன் அல்ல அப்படிப்பட்ட பாடுகளுக்கு ஆண்டர் நன்றி செலுத்த வேண்டுமே தவிர நாம் அதில் முறுமுறுக்கக்கூடாது தானியல் தேவனை ஸ்தோத்தரித்தார் தான் வேதம் சொல்கிறது நீங்கள் இதே காரியத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் அப்போது நடவடிக்கையிலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்கள் அங்கே பவுலடிகளும் பவுலும் சீலாவும் அப்போ அந்த சிறை பிள்ளைப்பட அந்த சிறைச்சாலையிலே உள் காவலரையிலே சங்கிலினால் அவரை கட்டி வைத்திருக்கிறார்கள் கட்டி போது பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் நடு பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அவர் நல்லா பாருங்கள் இந்த கட்டுகளிலும் தேவனை துதித்தார்கள் அவர்கள் ஏனென்றால் பவுலுக்கு நல்லா தெரியும் இந்த இரவு மிகப்பெரிய அற்புதம் நடைபெற போகிறது இந்த இரவிலே தேவன் இந்த சிறைச்சாலையிலிருந்து இருந்து என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார் இந்த சிறைச்சாலையில் அறுவடை தேவன் வைத்திருக்கிறார் இந்த சிறைச்சாலை மூலமாக இந்த பிளிப்பு பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு சபை எழுப்புவதற்கு தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று தன் கால்கள் கரங்கள் தொழுமரத்தில் கட்டி இருக்கிற போது கூட அந்த நடு இரவிலே அவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்கிறது அந்த ஸ்தோத்திரம்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் தோல்வி தாமதம் வரும்போது தேவனே இந்த தாமதத்திற்காய் நன்றி என்று சொல்லி இருக்கிறீர்களா ஆண்டவரை இந்த தோல்விக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறீர்களா நான் எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஒரு விசை பாம்பே பட்டணத்துக்கு சென்றிருக்கும் போது ஒரு அருமையான ஒரு மகள் அவருடைய கணவன் அவருடைய தாயார் எல்லாரும் என்னிடத்துல வந்து அழுதார்கள் எத்தனையோ விஷயம் இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன் வரும்போது அவள் சொல்லுவாள் அஹ் ஒவ்வொரு விஷயம் எனக்கு எட்டு மாதத்தில் குழந்தை இறந்து பிறந்து விடும் அப்படி ரெண்டு ஆண் பிள்ளைகள் எனக்கு இறந்து போனார்கள் நாங்கள் என்ன துரோகம் பண்ணினோம் நாங்கள் என்ன ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினோம் என்று சொல்லி அழுதார்கள் கதறி அழுதார்கள் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளை அந்த நாட்களில் மெர்லின் கரௌதஸ் என்ற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் எழுதியிருந்த பவர் இன் பிரைஸ் என்ற ஒரு ஆங்கில புஸ்தகத்தை நான் படித்திருந்தேன் அதில் துதியில் இருக்கிற வல்லமையை குறித்து மிக தெளிவாக அவர் எழுதியிருந்தார் அப்போது நான் அந்த மகளிடத்தில் அந்த அந்த புஸ்தகத்தை கொடுத்தேன் நீ இந்த ரெண்டு பிள்ளைகள் உனக்கு இறந்து பிறந்ததற்காக ஆண்டோர் நன்றி செலுத்தினாய் என்று கேட்டேன் அவளுக்கு அது புரியவில்லை அப்போ அந்த புக்கை எடுத்து அவள்கிட்ட கொடுத்தேன் கொடுத்து அந்த படி என்று சொன்னேன் அவள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து படித்து அந்த புக்கை எனக்கு திருப்பி அனுப்பி வைத்தாள் அதோடு கூட நல்ல செய்தி நான் மறுபடியும் கன்சிவாக இருக்கிறேன் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே அதற்கு பிறகு முழு வளர்ச்சியோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிக்க ஆரம்பித்த பிறகு முழு வளர்ச்சியோடு ரெண்டு ஆண் பிள்ளைகளை பெற்றாள் அதில் மூத்த மகன் அந்த பாம்பே வட்டாரத்திலேயே அந்த அந்த ஸ்கூலிலேயே என் நடத்தின ஒரு ஜென்ரல் நாலேஜ் குய்சில் முதல் மதிப்பெண் பெற்று அதன் பிறகு லண்டனில் நடந்த அந்த அந்த ஏஜ் குரூப் அதில் இருக்கக்கூடிய ஒரு குய்சில் அவன் முத நல்ல மதிப்பெண்களை பெற்று மிக ஞானமுள்ள மகன் என்பதை நிரூபித்தான் பிரிம நாட்டோட பிள்ளைகளே நமக்கு இப்போது குழந்தை இறந்து பிறக்கும் போது ஏதோ ஒரு கத்தை தண்டிக்கிறார் என்பதை போல தோணும் இல்லை தேவன் ஒரு நன்மை செய்கிறார் ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன் இதே போல் ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கை அல்லையே நாம் நினைப்பதை விட தலைகளாய் நடந்தாலும் சரி பவுல் ஒருவேளை சிறைச்சாலையில் மாட்டிக்கொள்ள வேண்டும் அடிபட வேண்டும் உதவிபட வேண்டும் என்று நினைத்தாரா அல்லது தானியல் சிங்கக்கவிகள் இவர்களெல்லாம் என்னை போட நினைத்தாரா இல்லை ஆனால் தேவன் ஒரு பாதையில் நடத்துகிறார் அது நல்ல பாதை அது நல்ல பாதை தற்போது அது ஒருவிதமான சந்தேகத்தை உண்டு பண்ணினாலும் அது நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே இந்த பாதைக்காக உமக்கு சோத்திரம் இந்த வழிக்காக உமக்கு நன்றி நீ நடத்தி கொண்டிருக்கிற நல்ல ஒரு ஒரு நல்ல நடத்துதலுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவர் தேவனை ஸ்தோத்தரித்தார் பவுல சீலாவும் துதித்தார்கள் பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் தோல்வியோ நஷ்டமோ கஷ்டமோ எது நடந்தாலும் சரி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் தேவன் நன்றி செலுத்துங்கள் அவர் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டுகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள் ஏதோ ஒரு காரியம் தாமதமாக இருக்கிறதா அந்த தாமதம் நன்மையாக முடியும் என்பதை நினைத்து இன்றைக்கு நீங்கள் ஆண்டோர் நன்றி செலுத்துங்கள் போதுமானது மூன்றாவதாக ஒரு காரியம் இந்த தானியலுடைய வாழ்க்கையிலே ஒரு சவாலாய் சொல்கிறார் நான் விதமாக அதே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது சிங்கங்களினை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயிலை கட்டி போட்டார் ஏனென்றால் நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே இது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை நாம் தேவனுக்கு முன்பதாக குற்ற மற்றவர்களாய் வாழ வேண்டும் நான் ஏன் சொல்கிறேன் நினைச்சா மனிதனுக்கு முன்பதாக குற்ற மற்றவர்களாய் நடித்து விடுவது மிக லகுவான காரியம் ஆனால் கத்தருக்கு முன்பதாக நாம் நடிக்கவே முடியாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆண்டுவர் தானியரை தெரிந்தெடுக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்வார் வாசித்து பாருங்கள் முதலாவதாக ஒன்று சாமியின் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது கத்த சாமியில நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்திரோ இருதயத்தை பார்க்கிறார் நல்லா கவனிங்க இருதயத்தை பார்க்கிற கத்திற்கு முன்பதாக குற்றமற்றவனாய் வாழ வேண்டும் இதுதான் ஜெயத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் முதலாவதாக ஜானிய தானியலோட தானியனுடைய விசுவாசம் இனி எப்பவோ நடக்கப் போகிறது அப்படித்தான் நடக்கும் நீ வென்றால் பார் என்று சவாலாய் சொன்னாரே அந்த விசுவாசம் ரெண்டாவதாக எது நடந்தாலும் தேவனை துதிக்கும் ஒரு அனுபவம் எது நடந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அதில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை நான் இப்போது நான் என்னுடைய ஆவில் ஏவப்படுகிறேன் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இல்லாத குழந்தைக்காக யாரோ நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் அது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இந்த குழந்தைக்காக நந்தி என்று ஆண்டர்கள் சொல்லுங்கள் கத்தனுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் பிரிமண ஆண்டுடைய பிள்ளைகளே அவர் எந்த சூழ்நிலை எதற்குமே ஆண்டருக்கு நந்தி மாத்திரம் சொல்லுதுங்கள் மூன்றாவதாக நாம் சொல்கிறோம் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தனக்கு தெரிந்ததிலிருந்து கிட்டத்தட்ட தானியல் தான் தீட்டுப்படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணும்போது அவருக்கு பதினான்கு வயசு என்று சொல்லி வேதவல்லுன்னு சொல்கிறார் அந்த பதினான்கு வயசிலிருந்து இந்த நிகழ்வு நடக்கும்போது அறுபது வயது இருக்கலாம் சொல்ல அறுபது அறுபத்தைந்து வயது இருக்கலாம் சொல்கிறார் இதுவரையிலும் அவர் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் என்று ஒரு கான்ஃபிடென்டோடு வாழ்ந்தார் பிரிமன கத்தோடைய பிள்ளை அதுதான் அவருடைய வெற்றிக்கு மூன்றாவது காரணம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள் நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளிகள் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகல அறிந்திருக்கிறார் பிரிமானவர்களே நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகள் இருந்து தீர்க்காதிருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை யோசித்துக் கொள்ளுங்கள் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனர்கள் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பு பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொல்கிறார் நம்முடைய இருதை நம்ம குற்றவாளிகளை தீர்க்காதபடிக்கு சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர்கள் ஏதாவது குற்ற உணர்வு இருக்குமானால் நாம் தேவ சமூகத்தில் சென்ற தேவனே செய்த பாவத்தை மன்னியும் என் குற்ற உணர்வை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டுவரா உமக்கு முன்பதாக குற்றமற்ற மகனாய் குற்றமற்ற மகளை வாழ என்னுடைய மனசாட்சியில் ஆண்டவரே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும்படியாய் உடைய பர்சத்தை ஆவியானவர் உடைய கையில் என்னை ஒப்புக்கொடுக்குறேன் அப்பா என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து பாருங்கள் அவர் நம்மை குற்றமற்ற இருதயமுலகளை நடத்துவார் மூன்று காரியங்களை ஜெயம் பெறுவதற்கு கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்த மக்கனோ இவ்வளவோ ஆயத்தம் ஆனால் தொடர்ந்து தோல்விகள் வர காரணம் என்ன அந்த ஜெயம்பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த முன்மாதிரிகளை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்க முதலாவதாக அவருக்குள்ளிருந்த ஆழமான விசுவாசம் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்று தேவனுக்கு முன்பதாக சொன்னாரே தேவன் அதை நிறைவேற்றி காண்பித்தார் அதே போலவே என்ன நடந்தாலும் தேவனை துதிக்கும் ஒரு அனுபவம் தேவனை துதிக்கும் அனுபவம் அவர் நல்லவர் அவர் நன்மைதான் செய்கிறார் என்று அவரை துதிக்கும் ஒரு அனுபவம் மூன்றாவதாக தேவனுக்கு முன்பதாக மனிதன் முன்பதாக இல்ல இருதயத்தை பார்க்கிறவன் முன்பதாக குற்றமற்றவர் ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைக்கிறார் இந்த மூன்று காரியங்களை செய்து கொள்ளும் போது காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ அதே போல உங்களுடைய காரியம் இன்றைக்கு ஜெயமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் அற்புதமான ஜெயமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் பிரியமான ஆண்டு பிள்ளையே அவர் நமக்காய் பாவமானார் நமக்காய் சாபமானார் நமக்காய் தருத்திரரானார் நமக்காய் மரணத்தை ருசி பார்த்தார் இவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு அவர் ஜெயத்தை தந்திருக்கிறார் அவர் பாருங்கள் தருத்திரதானார். அது மிக முக்கியம் பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் தருத்திரார் வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் தருத்திரத்தை ஐசுவை மாற்றுவார் என்பதை இந்த வார்த்தை தெளிவாய் சொல்கிறது எல்லாரும் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய பிரியம் ஆக உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருப்பதாக ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு ஜெயத்தை தருகிறார் உனக்கு ஜெயம் தருவேன் என்று உறுதிமொழி சொன்னபடினால் இந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறார் அப்படி வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நீங்கள் அதிகமதி நேசிக்கிற அன்பின் பரலோகப் பிதாவே அருமையான அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீ ஜெயம் கொடுக்கிற ஒரு தெய்வன் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் என்று விதம் சொல்கிறது ஆமா ஆண்டு வரை ஜெயம் கொடுக்கிற தெய்வன் ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே அவர்கள் ஜெயம் பெற முடியாதபடிக்கு கொண்டிருக்கலாம் தோற்று தோற்று போய் கொண்டிருக்கலாம் ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ ஜெயத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி சாட்சியில் நிறுத்தி அப்பா அதே போல இன்றைக்கும் ஒரு தோல்வியில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நொறுங்கி கிடக்கிற அந்த பிள்ளைகள் ஜெயம் பெறும்படியாக அவருடைய உள்ளங்களை கத்தை தேற்றி வாழ்க்கைகளை சீரமைத்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்து சாட்சியில் நிறுத்தும்படியாய் உடைய கற்று உப்பு கொடுக்கிறோம் கத்திர காத்துக்கொள்ளும் தொடர்ந்து மேலான கரம் வழி நடத்தட்டும் மூலமாக அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரிமணர்களை கத்திரங்களை ஜெயமா நடத்துவார் காட் பிளஸ் செய்வார் உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காரும் எத்தான்